ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருஷ்ணா ஃப்ரம் கிஷோபாகிராம்லேருந்து. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், அதாவது சிம்பிளிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் தான். ப்ளஸ் இதுலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க, அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. 3-4 கொஸ்டின்ஸ் கிட்ட சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், சிம்பிளிஃபிகேஷனில் இப்போ பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 1ல நான் எடுத்ததுமே சம்ஸ்குள்ள போகாமல், ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ண போகிறேன், பார்ட் 2லேருந்து சம்மே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த பார்ட் 1ல வந்து பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மேக்ஸ் வந்து கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க, சிம்பிளிஃபிகேஷன் எனக்கு சுத்தமாக வராது அப்படின்னு நினைக்கிறவங்க, மேக்ஸ் எனக்கு அரகுறை தான் அப்படின்னு நினைக்கிறவங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் அடுத்து நான் கொடுக்க போகிற பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, என்ன சார் பார்ட் 5 வரைக்கும் வருமா, கண்டிப்பாக சிம்பிளிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? மினிமம் பார்ட் 4 டு பார்ட் 5 வரைக்கும் வரும். ஓகேங்களா? அந்த 4 பார்ட் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த பார்ட் 1 நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான். என்ன அவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் இதில் கொடுக்க மாட்டேன், பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான், ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு 70% வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும், மீதி 30% தெரியாமல் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு மேக்ஸ் கஷ்டம்னு நினைக்கிறவங்க, இல்லை சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் கஷ்டம்னு நினைக்கிறவங்க இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை எனக்கு ஓரளவு மேக்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் பார்ட்லேருந்து கண்டியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, எடுத்ததுமே போனால் ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ என்னென்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த வேல்யூ வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி கொண்டு போகிறப்ப, ஓகேங்களா, எனது ஈக்குவல்ட்டுக்கு ஒரு வேல்யூ அந்த கொண்டு போனால் என்னவா மாறும், ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் வேல்யூ என்னவா மாறும். ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ஏ ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 10, இதுக்கும் ஏ மைனஸ் 5 ஈக்குவல் டு 10, ஏ மல்டிப்ளை 5 ஈக்குவல் டு 10, ஏ டிவைட் பை 5 ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் பார்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? இது மாதிரி ஒரு 6 ஸ்டெப் நம்ம பார்ப்போம். இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். இது ஏன்னா இதெல்லாம் தெரியாமல் இருக்காது, பட் இருந்தாலும் செகண்ட் தேர்டெல்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு தெரியாதமாக கூட இருக்கலாம். ஓகேவா? நோட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஏ ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 10 அப்படிங்கும் போது இந்த ப்ளஸ் 5ங்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், உங்களுக்கு மைனஸ் 5 மாறும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ ப்ளஸ் 5 ஈக்குவல் டுக்கு அந்த கொண்டு போனால் என்ன ஆகும், உங்களுக்கு மைனஸாக மாறும். அதே மாதிரி தான் மைனஸுங்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த கொண்டு என்ன ஆகும், உங்களுக்கு ஏ ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 5. ஸோ ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸாக மாறும், மைனஸுங்கிறது ப்ளஸ்ஸாக மாறும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு, ஓகேங்களா? ஸோ நல்லா கேளுங்க, ஏ ஈக்குவல் டு இந்த மல்டிப்ளை 5 இருக்குது பார்த்தீங்களா, அந்த மல்டிப்ளை 5 ஈக்குவல் டு அந்த கொண்டா என்ன உங்களுக்கு டிவைட் ஆகிடும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 10/5. ஸோ அதனால தான் சொல்லுவேன், மேலே இருக்கிற வேல்யூ ஈக்குவல் டு அந்த போனால் கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன், புரியுற மாதிரி. அப்போ என்ன அர்த்தம், மேலே இருக்கிற வேல்யூ என்ன அர்த்தம், மல்டிப்ளை இருக்கிறது அர்த்தம், கீழே வந்தால் டிவைடில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? அதனால சொல்கிறேன், மேலே இருக்கிற வேல்யூ ஈக்குவல் டு வந்தவங்க போனால் கீழே இருக்கிற வேல்யூ மாறிடும். இப்போ பாருங்கள், ஏ டிவைட் பை 5, இதை நம்ம எப்படி எழுதலாம், இதான் அர்த்தம். அப்போ கீழே இருக்கிற வேல்யூ ஈக்குவல் டு வந்த போனால் என்ன பண்ணோம், மேலே இருக்கிற வேல்யூ மாறிடுமா, அப்போ என்ன வரும் உங்களுக்கு, மல்டிப்ளை 5 வருமா. அப்போ எப்படி எழுதலாம், ஏ ஈக்குவல் டு 10/5, சரிங்களா? ஸோ அப்போ என்னன்னா, இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு அந்த போனப்போ மைனஸாக மாறிடும், மைனஸாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு அந்த போனப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும், மல்டிப்ளையாக இருந்துச்சுன்னா என்ன மாறிடும் உங்களுக்கு, டிவைடாக மாறிடும், டிவைடாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளையாக மாறிடும். இது ஃபஸ்ட் ஸ்டெப், புரிஞ்சிங்களா? இந்த ஸ்டெப்பு புரிஞ்சிங்களா? ஓகேவா? ஸோ அடுத்தது போகலாமா? ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில இது இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி, கஷ்டம்லாம் கிடையாது. இந்த கான்செப்ட் தெரிஞ்சு சிம்பிளிஃபிகேஷன்னா ஃபஸ்ட்டு என்ன கான்ஸ், அவன் கொடுத்துருக்க செம்ம சிம்பிளிஃபை பண்ணணும், அவ்வளோதான், சுருக்கி கொண்டு வரணும். அதெல்லாம் சுருக்குகன்னு சொல்லுவாங்க, சுருக்கி நமக்கு தேவையான சின்ன ஆன்சராக என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணும், அவ்வளோதான். பெருசாக எக்ஸ் ஒய் அது இதுன்னு பயங்கரமாக ஒரு லென்த்தாக கொடுத்துருப்பாங்க, கடைசியாக ஆன்சர் பார்த்தா 2-3 வரும், அதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வரும், அவ்வளோதான். கடைசியாக உங்களால் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு கடைசி என்ன ஆன்சர் இருக்கோ அதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம அதை பார்த்தோம். செகண்ட் பாருங்கள், ஃபைவ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 2, அதே மாதிரி ஃபைவ் ப்ளஸ் 2 மைனஸ் 2, அதே மாதிரி ஃபைவ் ப்ளஸ் 2 இன்ட்டு 2, அதே மாதிரி ஃபைவ் ப்ளஸ் 2 டிவைட் பை 2.
நடுவில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி போடுவீங்க நல்லா பாருங்க. 5 + 2 + 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு வேல்யூக்கும் இன்னொரு வேல்யூக்கும் நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஓகேவா, இல்லை மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி, 5 + 2 + 2 இந்த ரெண்டுங்கிற வேல்யூ என்ன பண்ணிக்கலாம் டைரெக்டாக, ஏன்னா இதில் ப்ளஸ் தான் இருக்குது, எதில் இருக்குது ப்ளஸில் தான் இருக்குது ஓகேவா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக ப்ளஸ்ஸை போட்டு என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். புரிஞ்சிங்களா, சப்போஸ் இதுக்குள்ளே மல்டிப்ளை இருக்குது அப்படின்னா நம்ம போர்ட் மாஸ்னு ஒரு ரூல் இருக்கு, அதை நான் வந்து செகண்ட் கான்செப்ட் சொல்றேன் ஓகேவா. இப்போ ஃபுல்லாக ப்ளஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம் நீங்க 5 + 2 + 2 ஓகேவா. அதுக்கு அடுத்தது இது பாருங்க, 5 + 2 - 2 அப்போ என்ன பண்ணிக்கலாம், 5 + 2 - 2 டைரக்டாக போட்டுக்கலாம். பட் ஆனால் இதுக்கு அப்படி போட முடியுமா அப்படின்னு பாருங்க, 5 + 2 × 2 இதுக்கு நம்ம டைரக்டாக போட முடியுமா, இதுக்கு ஒன்று நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ள இருக்கிற வேலை என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணிட்டு 7 × 2 இப்படி போடலாம். அப்படி என்ன வரும் உங்களுக்கு 14 வரும் ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரெண்டுங்கிற வேல்யூ என்ன பண்ணும் ரெண்டுக்குமே பொருந்தும். அப்போ எப்படி ரெண்டுங்கிற வேல்யூ வந்து என்ன பண்ணும் 5 மல்டிப்ளை பண்ணும் 2 மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு 10 + 4 = 14. ஏன் இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டாலும் போடலாம். சப்போஸ் இங்கே வந்து எக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், x + 2 இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ண முடியும் நம்ம x + 2 + 2 போடக்கூடாது, அந்த ரெண்டுங்கிறது ரெண்டுக்குமே மல்டிப்ளை ஆகும். புரியுதுங்களா, அந்த ரெண்டுங்கிறது ரெண்டுக்குமே மல்டிப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கனால கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், நான் வேல்யூ கொடுக்கல, எதனால் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுறது நான் சொல்கிற மாதிரி x, ஏன்னா xங்கிற கான்செப்ட் தான் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் டைரெக்டாக எல்லாத்தையும் போடலாம், ஏன்னா எல்லாமே ப்ளஸில் இருக்குது, x + 2 + 2 இதில் என்ன இருக்குது அதே மாதிரி தான் x + 2 - 2 ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே அதோட சேர்த்து போட்டலாம் ஓகேவா. நீங்கள் வந்து நடுவில் வந்து இந்த ரெண்டுங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தெல்லாம் கிடையாது, ஆனால் இங்கே என்ன இருக்குது மல்டிப்ளை இருக்கிறதா அர்த்தம், ஏன்னா இங்கே ப்ராக்கெட் இங்கே ப்ளஸ் மைனஸ் எதுவுமே இல்லை, அப்போ ப்ராக்கெட்டு தான் தொடர்ச்சியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் நமக்கு இந்த இடத்துல மல்டிப்ளை இருக்கிறதா அர்த்தம், அப்போ இந்த ரெண்டுங்கிறது இந்த ரெண்டுக்குமே பொருந்தும், எக்ஸுக்கும் பொருந்தும் ப்ளஸ் ரெண்டுக்கும் பொருந்தும். புரியுதுங்களா, x + 2 இதுக்கும் பொருந்தும் இதுக்கும் பொருந்தும். அப்போ நம்ம என்ன பண்ணும் இந்த ரெண்டுங்கிறத இந்த ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ x × 2 என்னது 2x, நடுவில் என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது, 2 × 2 = 4 இப்படி தான் போடணும். நம்ம அதே இதே மாதிரி டைரெக்டாக போட்டுறக்கூடாது, ஏன்னா இது மல்டிப்ளையில் இருக்குது. சப்போஸ் டிவைடில் இருந்தாலும் அதே கான்செப்ட் தான், டிவைடில் இருந்தால் என்ன அர்த்தம் அதே மாதிரி தான், எக்ஸுக்கும் பொருந்தும் ப்ளஸ் 2க்கும் பொருந்தும், டிவைட் பை 2ங்கிறது இந்த ரெண்டுக்குமே பொருந்தும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க x + 2 இதை எப்படி எழுதலாமா, x + 2 ஹோல் டிவைடட் பை 2 இந்த ரெண்டுங்கிறது எக்ஸுக்கும் பொருந்தும் ஓகேவா, அதே மாதிரி இந்த ரெண்டுக்குமே பொருந்தும், நடுவில் ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் போட்டோம். புரிஞ்சுங்களா, அப்போ என்ன ப்ளஸ் மைனஸு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டிவைட்லேயோ மல்டிப்ளையோ கொடுக்குறப்ப அது அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லாத்துக்குமே மல்டிப்ளை பண்ணி தான் போடணும். இதோட கான்செப்ட் நம்ம சம்முக்குள்ளே யூஸ் பண்ணுறப்ப நான் சொல்லுவேன், ஏன் ப்ளஸ் இருக்கிறப்ப டைரெக்டாக போட்டேன், ஏன் வந்து மல்டிப்ளை இருக்கிறப்ப உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ண அப்படிங்கிறது சம்முக்குள்ளே வரப்போ உங்களுக்கு புரியும். இது ஒரு கான்செப்ட் எழுதி வச்சிட்டிங்களா, நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா. ஓகே, தேர்ட் ஒன், கொஞ்சம் இது வந்து குழப்பிற மாதிரி தான் இருக்கும், இதோட கான்செப்டை நம்ம சம்முக்குள்ளே யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேவா, பயப்படாதீங்க. தேர்ட் ஒன் ஓகேவா, என்னென்னா சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் போட்டுறேன், சப்ட்ராக்ஷன் கூட எனக்கு போட்டுருவேன், ஏன் மல்டிப்ளேஷன் கூட போட்டுருங்க சார், இந்த டிவைடு மட்டும் எனக்கு வரவே மாட்டேன் சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டிவைடே யூஸ் பண்ணாதீங்க சார், சம்மில் கொடுத்தாலும் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, என்னென்னு கேட்டிங்கன்னா டிவைடுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டிவைடுக்கு பதிலாக சம்மில் மல்டிப்ளைன்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூ என்ன பண்ணணும் நீங்கள் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், ரெசிப்ரோக்கல்னா என்னது தலைகீழி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், 2 / 2 சாரி 3/4 2 / 3/4 இது எப்படி போடுறது, நம்ம எப்படி போடுவோம் 2/3/4 இதில் எதுக்கு அடித்து போடுவோம், ஒன்றுமே புரியாது, குழப்பமாக இருக்கும் சார், டிவைடுனாலே எனக்கு புரியாது சார், ஓகே புரியலையா,
என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளையா மாத்திக்கலாமா? அப்ப என்ன சொன்னேன், ரெண்டு என்னது வேல்யூ, டிவைடா, மல்டிப்ளையா மாத்திக்கலாமா? ஏன்னா நம்ம டிவைடுக்கு ஆகாது, அப்ப மல்டிப்ளையா மாத்திட்டோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருந்தேன், அதுக்கு அடுத்து இருக்க வேல்யூ என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ரெசிப்ரோக்கல் என்னது, தலைகீழ் எடுக்கணும். அடுத்த வேலை என்னது, மூணு. அப்போ ஒன் பை த்ரீ, மூணோட தலைகீழ் என்ன, ஒன் பை த்ரீ. அடுத்து என்ன இருக்குது, டிவைட் இருக்குது, அதுவும் நமக்கு பிடிக்காது, மல்டிப்ளை மாற்றியாச்சு. அடுத்து என்ன வேலை இருக்குது, நாலு இருக்கா, ஒன் பை ஃபோர். இந்த ரெண்டை மாற்றணுமா, மாற்றக்கூடாது. ஏன் மாற்றக்கூடாது, நீங்கள் எந்த வேல்யூவை வந்து எந்த சிம்பிளை வந்து மாற்றுறீங்களோ அந்த சிம்பிளுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூ தான் என்ன பண்ணும், தலைகீழி போடணும். முன்னாடி இருக்கிற வேல்யூ போட்டுறாதீங்க, ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு சிம்பிளை மாத்துறீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூ தலைகளை போட்டால் முடிஞ்சு போச்சு, முன்னாடி இருக்கிற வேல்யூ போடக்கூடாது, அதை அப்படியே தான் எழுதிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், ஈஸியாக சிம்பிள் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா, ஒரு ரெண்டு 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 நாலு, அப்போ ஒன் பை சிக்ஸு, ஈஸியாக முடிஞ்சா? இதை நீங்கள் இப்படி குழப்பி போகிறதுக்கு இப்படி போட்டலாமா? ஓகே, இப்போ பாருங்க, ஒன் பை டூ டிவைட் பை த்ரீ பை டூ டிவைட் பை ஃபைவ் பை ஃபோர் எப்படி இருக்குது, இது எப்படி எழுதுவீங்க? நார்மலாக நம்ம எழுதுறப்போ ஒன் பை டூ டிவைட் பை த்ரீ பை டூ டிவைட் பை ஃபைவ் பை ஃபோர், இது எப்படி அடித்து போட முடியும், எதாவது புரியுதா? எதுக்கு எது அடித்து போடணும், எதாவது புரியுதா? ஆன்சர் போட முடியாது, நம்மளால் குழப்பி விட்றோம். இதுக்கு என்ன பண்ணலாம், டிவைடாக இருக்கிறதா மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஒன் பை டூ டிவைட் இருக்குது, மல்டிப்ளை பண்ணிட்டேன். அடுத்து இருக்கிற வேல்யூ தலைகீழி, த்ரீ பை டூவோட தலைகீழி என்னது, ரெசிப்ரோக்கல் டூ பை த்ரீ. அதுக்கு அடுத்தும் டிவைட் இருக்குது, மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஃபைவ் பை ஃபோர் இருக்குது, ஃபோர் பை ஃபைவ். இங்கே வந்து இன்ட்டு ஒன் பை டூன்னு இருக்குது, அப்போ இது நம்ம ஆல்ரெடி இன்ட்டு தான் இருக்குது, அப்போ டைரெக்டாக ஒன் பை டூ. புரிஞ்சிங்களா எப்படின்ட்டு? ஸோ டிவைட் இருக்கிற இடத்துல நாம் மல்டிப்ளையாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கேன்சல் பண்ணி போகிறதுக்கு நமக்கு என்ன பண்ணலாம், ஏன்னா இப்போ நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி போட்டு இதுக்கு எதை அடிக்கணும் எதுக்கு இதை அடிக்கணும் உங்களுக்கு குழப்பவே தேவையில்லை, இந்த மாதிரி போட்டால் முடிஞ்சு போச்சு, அடுத்த ஸ்டெப் டக்குன்னு டக்குன்னு கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது ஃபைனலாக ஒன்று என்னதுன்னா பவர் வேல்யூ. பவர் வேல்யூ போடுறப்ப எப்படி போடணும், ஓகேங்களா? என்னது பவர் வேல்யூ போடுறப்ப எந்த மாதிரி போடணும், நல்லா கேட்டுங்க. ஃபைவ் பவர் டூ இன்ட்டு டூ பவர், சாரி ஃபைவ் பவர் த்ரீ, என்னது 5 பவர் 2 இன்ட்டு 5 பவர் 3, ஓகேவா? ஸோ அதே மாதிரி 5 பவர் 2 டிவைடட் பை 5 பவர் 3, 5 பவர் 2 பிளஸ் 5 பவர் 3, 5 பவர் 2 மைனஸ் 5 பவர் 3, ஓகேங்களா? அதுக்கப்புறம் 5 பவர் 2 பிளஸ், ஓகே வேணாம், ஓகே மல்டிப்ளை போட்டுக்கிறேன், மல்டிப்ளை த்ரீ பவர் ஃபைவ். ஓகே நல்லா கவனிங்க, ஃபைவ் பவர் டூ இன்ட்டு ஃபைவ் பவர் த்ரீ, ஓகேவா? கான்செப்ட் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அடிமானம் ஒன்றாக இருக்க அடுக்குகளை கூட்டிக் கொள்ளலாம், என்னது அடிமானம் ஒன்றாக இருக்க அடுக்குகளை கூட்டிக் கொள்ளலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து இருக்குது பார்த்தீங்களா, முழு நம்பரு, இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு சேமாக இருந்தால் பவர் இருக்கிற வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்போ நடுவில் வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கிறப்ப, புரியுதுங்களா? அடிமானம் ஒன்றா இருந்தால் அடுக்குகளை கூட்டிக் கொள்ளலாம், நடுவில் மல்டிப்ளை இருந்தால், புரியுதுங்களா? சப்போஸ் அடிமானம் ஒன்றாக இருக்க அடுக்குகளை கழித்து கொள்ளலாம், நடுவில் என்ன இருக்கணும் நமக்கு, டிவைடு இருந்தால், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்காக தான் இந்த கான்செப்ட். அப்போ என்ன, அஞ்சு இருக்கா, அப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே அஞ்சு இருக்கா, காமனாக அஞ்சு வச்சுக்கலாம். அடுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா பவரை? அப்போ ரெண்டு ப்ளஸ் மூணு என்ன ஒரு நமக்கு, டூ ப்ளஸ் த்ரீ என்ன ஒரு நமக்கு, ஃபைவ் பவர் ஃபைவ். இப்படி டைரெக்டாக எழுதிக்கலாம். இங்கே என்ன இருக்குது, அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கா அடிமானம், ஓகேவா? அப்போ டிவைட் இருக்கா, டிவைட் என்ன சொன்னேன், மைனஸ் பண்ணுமா? சரி, இந்த நாலு போட்டுக்கிறேன், ஏன்னா கழிக்கிறதுக்கு அப்போ இந்த மாதிரி தான் வேல்யூ கொடுப்பாங்க, ஈஸியாக கழிச்சு வர மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ என்னது, ஃபைவ் பவர் ஃபோர் மைனஸ் த்ரீ, ஏன்னா நாலு மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு என்னது நமக்கு, ஃபைவ் பவர் ஒன். புரியுதா? ஸோ உங்களுக்கு மல்டிப்ளையாக இருந்தால் என்ன பண்ணும், ஆட் பண்ணிக்கலாம், டிவைடாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சிங்களா? இதை வந்து வேறு மாதிரி எழுதலாம், இங்கே டைரெக்டாக மைனஸ் போடாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபைவ் பவர் ஃபோர் பை ஃபைவ் பவர் த்ரீ. இப்போ இதை என்ன பண்ணலாம், ஃபைவ் பவர் ஃபோர் மைனஸ் த்ரீ, அப்போ ஃபைவ் பவர் ஒன்.
புரியுதுங்களா? 5 பவர் 1. இத இங்க பாருங்க, அடிமான ஒன்னா தான் இருக்கு, அடிமான ஒன்னா இருக்கு. ஆனா அடுக்கு நம்ம இப்ப கூட்ட முடியுமா? முடியாது. ஏன்? நடுவில் என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. பிளஸ் இருந்தா பண்ண முடியாது. மைனஸ் இருக்கு, மைனஸ் இருந்தாலும் பண்ண முடியாது. இங்க என்ன இருக்கு? மல்டிப்ளைல தான் இருக்கு. ஆனா அடிமான ஒன்னா இருக்கா? இல்ல. இங்க 5 இருக்கு, இங்க 3 இருக்கு, இதையும் பண்ண முடியாது. அப்ப ரூல்ஸ் என்ன? அடிமான ஒன்னா இருக்கணும், ஓகேவா? சிம்பிள் வந்து ஒன்னு மல்டிப்ளைல இருக்கணும், இல்லைன்னா டிவைடர்ல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். இதை தனியாக எழுதி வச்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் நம்ம கான்செப்டில் யூஸ் பண்ணுவோம். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் சம்மு போடுற மாதிரியே உங்களுக்கு சம்மு கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு சம்மு நடத்துகிறப்ப உங்களுக்கு புரியும். எதுக்காக இதை சொன்னேன் அப்படிங்கிறது இப்போ புரியாது, சம்மு நடத்துகிறப்ப தான் உங்களுக்கு புரியும். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். இல்லைனா நீங்கள் உட்காந்துட்டு 5 பவர் 2 பவர் அப்படியே போட்டுக்கிட்டே போயிட்டே வேண்டிதான். 3 மணி நேரம் அதுக்கே போயிடும். சின்ன சின்ன குட்டி குட்டி கான்செப்ட் இதில் இருக்குது. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் சம்மே உங்களுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அடுத்தது போகலாமா? ஸோ பவரில் இன்னொன்று இருக்குது. ஃபைனலாக என்னன்னா, நல்ல கவனிங்க, ஃபைவ் பிளஸ் டூ ஹோல் பவர் ஸ்கொயர், சாரி மல்டிப்ளை மல்டிப்ளை சொல்லிட்டு சொல்கிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஹோல் பவர் ஸ்கொயர் 5 டிவைட் பை 2 ஹோல் பவர் ஸ்கொயர், 5 பிளஸ் 2 ஹோல் பவர் ஸ்கொயர், 5 மைனஸ் 2 ஹோல் பவர் ஸ்கொயர். ஏன் எல்லாத்துக்கும் தனித்தனியாக எழுதி போட்டுருக்கேன்? உங்களுக்கு புரியணும், அதுக்காக தான். இருக்கிற கான்செப்ட் பண்ண சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கு இதுக்கு பண்ணுங்கண்டு, இதுக்கு வராது அப்படிங்கன்னு சொல்கிறதுக்காக தான் எழுதுறேன் நான். புரியுதுங்களா? ஓகே, நல்லா கவனிங்க. 5 இன்ட்டு 2 ஹோல் பவர் ஸ்கொயர்னு இருக்குது. இந்த ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? செப்பரேட்டாக தனித்தனியாக எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? 5 பவர் ஸ்கொயர் இன்ட்டு 2 பவர் ஸ்கொயர்னு தனித்தனியாக எழுதலாம், மல்டிப்ளையில் இருக்கப்ப மட்டும், ஓகேவா? அதே மாதிரி டிவைட் இருக்கிறப்பவும் எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? 5 டிவைடட் பை 2னு இருக்கா, அப்போ என்ன எழுதிக்கலாம்? 5 பவர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 பவர் ஸ்கொயர் தனித்தனியாகவும் எழுதிக்கலாம். அலோடு இருக்கு, ஓகேங்களா? மல்டிப்ளைக்கும் டிவைட் மட்டும்தான் எல்லாத்துக்குமே பர்மிஷன் இருக்குது, ஆனால் சப்ட்ராக்ஷனுக்கும் அடிஷனுக்கும் கிடையாது. இதுக்கு அப்படி எழுதலாம்னா எழுத கூடாது. இதுக்கு என்ன பண்ண? உள்ளே இருக்கிற சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் ஓவரால் தான் எழுத முடியும். நீங்கள் டைரெக்டாக அதை எழுத முடியாது. 5 பவர் ஸ்கொயர் பிளஸ் 2 பவர் ஸ்கொயர்னு எழுத முடியாது. நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு 7 பவர் ஸ்கொயர்னு தான் எழுத முடியும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 49னு அப்போ தான் எழுத முடியும். நீங்கள் தனித்தனியாக எழுதுனா உங்களால் எழுத முடியாது. தனித்தனியாக எழுதி பாருங்களேன். தனித்தனியாக எழுதுனா என்ன வரும் உங்களுக்கு? 5 பவர் ஸ்கொயர் என்ன? 25 பிளஸ் 2 பவர் ஸ்கொயர் என்ன வரும்? 4. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 29 தான் வரும். நமக்கு 49 தானே வரணும் உங்களுக்கு. புரிஞ்சுங்களா? ப்ளஸுக்கு பொருந்தாது, மைனஸுக்கும் பொருந்தாது. அப்போ எதுக்கு மட்டும்தான் பொருந்தோம்? மல்டிப்ளைக்கும் டிவைடுக்கு மட்டும்தான் பொருந்தோம். ஏன்னா அதுக்கு போட்டு பாருங்கள், 5 பவர் ஸ்கொயர் என்ன உங்களுக்கு? 25. 2 பவர் ஸ்கொயர் என்ன நமக்கு? 4. அப்போ என்ன வரும் நமக்கு? 100 வருமா? இது அப்படியே உள்ளே பெருங்க. 5 இன்ட்டு 2 என்ன? 10. அப்போ 10 பவர் ஸ்கொயர் 100. ஸோ 100 தனித்தனியாக போட்டாலும் அப்படி தான் வரும், உள்ளுக்குள்ளேயே சிம்பிளிஃபை போட்டாலும் அதே தான் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணி டைரெக்டாக உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணலாம், செப்பரேட்டாகவும் எழுதலாம் அப்படிங்கிறது தான் இது கான்செப்ட். ஆனால் இதை தனித்தனியாக எழுதி போட முடியாது, உள்ளுக்குள்ளேயே தான் சிம்பிளிஃபை பண்ணி தான் போட முடியும். புரிஞ்சுங்களா? மல்டிப்ளை டிவைடுக்கும் ப்ளஸுக்கும் மைனஸுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சுங்களா? ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த இடத்துல எக்ஸ் ஒய்லாம் வர்றப்ப நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக எழுதி தான் போடுவோம், அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். ஹோல் பவர் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல எக்ஸு இன்ட்டு ஒய் ஹோல் பவர் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு தனித்தனியாக எழுதுவோம், ஓகேங்களா? ஏன் தனித்தனியாக எழுதுகிறோம்? அப்போ எதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் என்ன பண்ணுறோம்? தனித்தனியாக நம்ம என்ன பண்ணுறோம்? எழுதுறோம், ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸு டிவைட் பை ஒய் ஹோல் பவர் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸு ஸ்கொயர் டிவைட் பை ஒய் ஸ்கொயர் தனித்தனியாக எழுதுவோம். ஏன்னா அங்கே கேன்சல் பண்ணுற மாதிரி எதாவது இருக்கும், அதுக்காக தான் என்ன பண்ணுறோம்? தனித்தனியாக எழுதுகிறோம். புரிஞ்சுங்களா? இப்போ ஒன்றுமே இல்லைங்க, நான் ஒரு சின்ன கான்செப்ட் ஏன் இதை சொல்கிறேன்னு மட்டும் சொல்கிறேன் பாருங்கள்.
x into y whole power square by x square. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க நான் சொல்கிறேன், இதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். இது எப்படா போடுறதுன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறது ஒன்றுமே கிடையாது. என்ன சொன்னால் இதை தனித்தனியாக எழுதலாம்னு சொன்னேன்னா அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஏன் தனித்தனியாக எழுதலாம், உள்ளுக்குள்ள என்ன இருக்குது நடுவில் மல்டிப்ளை இருக்குது, டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல், அப்போ என்ன ஒரு ஒய் ஸ்கொயர். இதுக்காக தான் புரிஞ்சிங்களா? இல்லை நீங்கள் இதை என்ன பண்ணுவீங்க, ஐயோ இது என்னடா வரும், இதை இதை பெருக்கி அதை பெருக்கி இதை பெருக்கி டைரெக்டாக பெருக்க தனித்தனியாக அடித்து போடுங்க முடிஞ்சு போச்சு. அப்படி அடித்து போடுற மாதிரி தான் கீழே எக்ஸ் ஸ்கொயர் வர மாதிரியோ எக்ஸ் பவர் ஃபோர் வர மாதிரியோ ஏதாவது கொடுப்பாங்க. புரிஞ்சிங்களா கான்செப்ட்டு? இதுதான் சிம்பிளிஃபிகேஷனுடைய பார்ட் ஒன்ல பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இது தெரியாமல் நம்ம சம்முக்குள்ளே போனால் புரியாது, இதை தெரிஞ்சிருச்சுன்னா சம்மெலாம் ஒன்றுமே கிடையாது. சிம்பிளிஃபிகேஷன் கஷ்டம் கஷ்டங்கிறீங்க, நம்ம ஒன்ஸ் இந்த அஞ்சு பார்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம் சார் சிம்பிளிஃபிகேஷன் இன்னமும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறது யாருமே சொல்ல மாட்டீங்க. இவ்வளோதானா சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? இதோட அஞ்சு கான்செப்டும் நல்லா தரவாக தெரிஞ்சுங்க. உள்ளு இல்லை கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சம்முக்குள்ளே போகிறப்ப நம்ம என்னென்ன கான்செப்ட் எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப ஓ இதுக்காக தான் சார் அதை சொன்னாரா அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ இதோட பார்ட் ஒன்று உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. பார்ட் டூவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக அந்தந்த ஒவ்வொரு கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் டூவில் என்ன பார்ப்போம்னா நம்ம போல்ட்ஸ்மேன் ரூல்ஸ். எனது போல்ட்ஸ்மேன் ரூல்ஸ் வந்து பார்க்க போகிறோம் என்ன ரொம்ப, ஏன்னா இந்த கான்செப்ட் சிம்பிளிஃபிகேஷனாலே ஃபஸ்ட் இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி சம்மு போடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்தது நம்ம போடுவோம். ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம சம்மு போடுறப்ப நிறைய பேருக்கு புரியாது, என்னடாது ப்ராக்கெட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் சொல்லுவோம், அது எவ்வளோ ஈஸிங்கிறத நான் பார்ட் டூவில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது கிறிஸ்தோபாடம் உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.